Alleluia, Alleluia, Devanai
மனமகிழ்ச்சி நாளில் அப்பா உங்க சமூக மத்தியில் இறங்கி இருக்கிறபடியா தூக்கம் அதில் முடியவரை உங்க பிரசன்ன கூட இருக்கும் எல்லா தடைகளும் எரிக்கிறோம் இயேசுவின் மூலம் இதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா உந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும் மால் கூடும் எல்லாம் கூடும் மால் கூடாது ஒன்றுமில்லை ஈ மேஜர் உந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும்
பாடி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆளில் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆர்த்தமாக ஒரு வழி எடுத்தால் கத்தை ஏழில் திறந்தார். திறந்த வாசல் ஒரு நாள் என்னால் கிடைக்காத தேவனவர். எப்பக்கம் நிற்க வந்தாலும் ஒரு நாள் நாங்கள் ஒடுங்கி இல்லவில்லை கீழே தள்ளிவிடப்பட்டால் மனமுருந்து போதே. அல்லேலூயா. கடந்து வந்த பாதையிலே கண்ணீரின் பாதையில் கத்தை பாதுகாத்தார். கடுகு குறைக்காமல் பாதுகாத்தார். அல்லேலூயா. சத்ருவான எத்தனையோ முயற்சினால் என்னை மட்டுமா என் கையில் ஒப்பு கூட கத்துக்கு ஸ்தோத்திரம். No.
Thank you.
சிறுவை காட்டி அடைகிறானே.
Yeah.
வாசமன் தேவன்
பிள்ளைகளை நோக்கி பார்க்கின்றார். கண்கள் தூரத்திலிருந்து நீதிமானம் கூப்பிடுவதற்கு செவி திறந்திருக்கிறது. ஓ, அவர் நீதிமான கூப்பிடலை உற்று கவனித்து கேட்கிறார்கள். காதுகள் திறந்திருக்கிற கண்கள் கூட்டத்துல தகப்பனிய அசைவை மிகப்பெரிய கரத்தை அதிசய கரத்தை அற்புத கரத்தை அடையாள காணிட்டு அப்பாற்பட்ட வல்லமை ராஜா, இது ஒரு இல்லாத ஒரு மகிமை இந்த நாள் வெளிப்பட்டு தகப்பன. ஓ, இந்த நாள் கொத்த நாளிலே இன்றைக்கு நிகழ்த்தி நீ காணாய். ஓ, சூரியன் சந்திரன் கருத்து நிற்கட்டும் தகப்பன். கட்டப்பட்டு ஜெபிக்கிற ராஜா, நீ அசைவாடுங்க, மிகப்பெரிய காரியம் செய்யுங்க. நீர் ஆண்டு கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம் பிதாவே, ஸ்தோத்ரம். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த பெருகு பணியின கிருபைக்காக ஸ்தோத்ரம். இந்த புதிய வாரத்தில் புதிய கிருபையினால் நிரப்புங்கப்பா. நன்மை கிருபையும் தொடரட்டும். ராபா லாபா ரீபார் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் சக்சஸா இருக்கட்டும். ஓ ரேப்ரா, வாங்குற புதிய வீடு அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஓ ராபா ராக்காபா லாபார திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். எந்தெந்த காரியத்துல கை எடுத்து வைக்கிறாங்களோ அதெல்லாம் செழிக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். போற இடம்லாம் செழிக்கட்டும். சகல வஸ்துக்களினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. நன்மையினால் கிருபையினால் நிரப்புங்க. வாயை நன்மையினால் திருப்தியாக்குங்க. சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. ஒரு வியாபாரம் செழிக்கட்டும். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த புதிய வாரத்துல உலகமேங்கு ஒரு எழுப்புதத்தை பற்றி எரியட்டும். தேசம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை காணட்டும். தெய்வீக பாதுகாப்பு தேசத்திற்கு தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்களோடு ஆன்லைன்ல இணைக்கப்பட்ட ஆன்லைன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். கோடா கோடியா பெருகட்டும், கோடா கோடியா பெருகட்டும். மரணம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, தருத்திரம் இருக்கக்கூடாது. ஜீவனை பேசுகிறோம், ஜீவன் உண்டாகட்டும். வியாதியோடு ஆராதிப்போம். ஆராதிச்சுட்டு இருந்தாங்கன்னா எல்லா வியாதி படுக்கைகளும் மாறி போட்டும். சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், புதுபலன் உண்டாகட்டும். குடும்பத்துல ஓ ரே பிரா, ஒருத்தர் மட்டும் ரசிக்கப்பட்டு மத்தவங்களா ரசிக்கப்படாம இருந்தா அவங்கள இப்பொழுது இயேசுவி நாமத்தில் ரசிக்கப்படுவார்களாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். நிறைவு உண்டாகட்டும். எல்லாம் மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ளுங்கள். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆமே. ஆன்லைன் பிரேயர் மினிஸ்ட்ரி குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த ஆன்லைன் ஆராதனையில கலந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் நிறைவான நன்மையை பார்ப்பீங்க. கத்தர் உங்களை மென்மேலும் பெருகப்படுவார். ஆமென். God bless you. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நடைபெறும். ஆன்லைன் ஆராதனை நடைபெறும். செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூட்டம் நடைபெறும். இன்று மாலை 6:30 விடுதலை நிறைவு கூட்டம் நடைபெறும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். சூர்யா டிவியில, ஜெயம் டிவியில நம்முடைய நிகழ்ச்சிகள் வரும். பாருங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோடா கோடியாய் பெருகப்படுவாராக. ஆமே. வார்த்தை போலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 145:11. மனு புத்திரருக்கு உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளையும் ராஜ்யத்தின் சிறந்த மகிமை ஸ்தாபத்தின் தெரிவிக்கும்படிக்கு
ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையில செய்கைகளையும் உம்முடைய ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு ராஜ்யத்தின் மகிமை அறிவித்து வல்லமையை குறித்து பேசுவார்கள். வல்லமையை குறித்து பேசுவார்கள். போது இருக்கட்டும், தொடர்ந்து திரும்ப ஆண்டவர் எதை பேச சொல்றாங்க, எதை ஆண்டவருடைய பிள்ளைங்க எதை பேசணும், எதை பேசுவாங்க, ராஜ்யத்தை, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமைய பேசணும், அவருடைய வல்லமைய, ராஜ்யத்தின் வல்லமைய அவர்கள் பேசுவார்கள். நம்ம அதை தான் பேசுறோம். இந்த உலகத்தை பேசக்கூடாது, இந்த உலக காரியத்தை பேசக்கூடாது. ஏன்னா இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா? வல்லமையுள்ள ராஜ்யம். ஆமென். மகத்துவம் உள்ள ராஜ்யம், மகிமையுள்ள ராஜ்யம். தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் நித்திய நித்தியமா ஆளுகிற தேவன். அவருடைய பேர் என்னன்னா நித்திய பிதா. நித்திய பிதா. கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல இருக்கு. ராஜ்யம் எங்க இருக்குன்னா அவர் தோல்ல இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆளுகை, கவர்மெண்ட் அவருடைய தோல்ல இருக்குது. அந்த அவருடைய ராஜ்யம் வந்து முடிவில்லாத ஒரு ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பேசுங்க. உலகத்துல அது நடக்கு, கொரோனா இருக்கு, வியாதி இருக்கு, தரித்திரம் இருக்கு. இந்த உலகத்தின் ராஜ்யத்தை பேசாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பேசுங்க. அவருடைய ராஜ்யம் என்ன? நீதி, சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஆமென். அவருடைய ராஜ்யத்தை பேசு. அவருடைய ராஜ்யம் செழிப்பின் ராஜ்யம். வேதம் சொல்கிறது அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க செழிப்பா இருப்பாங்க, அவங்க நிறைவா இருப்பாங்க. வியாதி பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்துல வியாதி கிடையாது. ஓ, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவம் எப்பவுமே மன்னிக்கப்பட்டு எப்பவுமே நாம நீதிமானாதா இருப்போம். எப்போதுமே ஒரு குற்ற மனசாட்சி இல்லாம ஒரு சந்தோஷமா நான் நீதிமான், நான் பிள்ளை அங்கிற உணர்வுள்ளவங்களா தான் நம்ம இருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். தன்னுடைய மாம்சத்திலே சுமந்து தீர்த்துட்டார். ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். இப்ப பாவத்துக்கான விளைவு தண்டனை நமக்கு கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு எப்போது உண்டு. ஆமென். எப்போது நீதிமான், எப்போது பிள்ளைங்கிற உணர்வு அவங்க இருதயத்துல எப்போதுமே இருக்கும். எனவேதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ராஜ்யத்துல இருக்கிற பிள்ளைங்க தைரியமா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? அவருடைய வல்லமையை பேசுறாங்க, அவருடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை பேசுறாங்க. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அதை பேசுங்க. நான் இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் என்ன ரத்தம் சிந்தி விடுதலை ஆக்கிட்டார். இப்ப நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கேன். இந்த ராஜ்யம் செழிப்பின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல குறைவில்ல, நிறைவான ராஜ்யம். அடுத்த வாசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மரணங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்துல எப்படி இருக்குன்னா, விழுந்து போனவன் அவர் என்ன செய்யறாரு? தாங்குறார். ஆமென். மரணங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடுறார். ஆண்டவருடைய ராஜ்யத்துல வந்து ஆண்டவர் எப்படி பண்றாருன்னா, அவர் நம்மள தூக்கி விடுவார். இந்த உலக ராஜ்யத்துல எப்படின்னா, எவனை கவுக்கலாம், எவனை கெடுக்கலாம் தான் அந்த உலகத்துல அலையவானு. எப்படியாவது நான் பழுதவி பிடிச்சிடணும், எங்கேயாவது போய் என் பேரை எழுதிடணும், மூஞ்ச காட்டிடணும்னு அப்படிதான் இந்த உலகத்தை. ஆனா என் ஆண்டவர் அப்படி இல்லை, மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடுறாரு. ஆண்டவுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. நீங்க எவ்வளவு ஏழையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேல கொண்டு வந்துருவாரு. நீங்க எவ்வளவு கீழான நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி உன்னதத்துல வச்சிருவாரு. உன்னதத்துல அவரோடு உட்கார பண்ணுவார். ஆமே. நல்ல கைய தட்டி. ஆண்டவுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம். இங்க ஏற்ற தாழ்வு கிடையாது. இங்கு
வேதத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா வாழ்ந்த நாட்கள்ல அவர் சீசருடைய கால்களை கழுவுறார். ஏற்ற தாழ்வு கிடையாது. இங்க நம்ம பார்த்திருப்போம் அரசியல்வாதிகள் காலில் தான் போய் விடுவோம், ஆனா அங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ராஜ்யத்துல நம்ம கடவுள் சீசருடைய கால்களை கழுவுறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அவருடைய ராஜ்யத்துல நம்ம பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம். இந்த ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. நித்திய நித்தியம் இந்த ராஜ்யத்துல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கும் முடியவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நித்திய ஆசீர்வாதத்தினால் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு முடிவே கிடையாது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்கு முடிவே கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துல நித்திய ஜீவன் இருக்கு. அந்த ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும் போது நமக்குள்ள நித்திய நித்திய காலமா ஜீவ ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஆயுசு நாட்களுக்கெல்லாம் வேலரிட்டியே கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைகளுக்கு, சந்தோஷத்திற்கு ஆயுசுக்கெல்லாம் வேலரிட்டி கிடையாது. இத்தனை வருஷம் எல்லாம் கிடையாது. நித்திய நித்தியமா, நித்திய நித்தியமா அப்பாவுடைய ராஜ்யத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது நித்திய ஆசீர்வாதம். உலகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான். ஒரு பேங்க்ல ஒரு திட்டத்தை சொல்லுவாங்க, இந்த ஒரு பிளான் இருக்கு, இந்த பிளான்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படி. அதெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் தான், இத்தனை நாளுக்குள்ள நீங்க உங்களுக்கு அந்த வேலிடிட்டி. ஆனா நம்ம அப்பாவுடைய ராஜ்யத்துல எப்பவும் ஆமென் ஆசீர்வாதம் தான், எப்பவும் நன்மைதான், எப்பவும் கிருபை தான். வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். சொல்லுங்க, நித்திய நித்தியமாய், நித்திய நித்தியமாய் நன்மை கிருபை என்னையும் என் குடும்பத்தையும் தொடரும். ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய ராஜ்யத்தை பேசுங்க. அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வல்லமையும் மகத்துவத்தையும் பேசுறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பேசுங்க. நீ உலகத்தை பெருமையா பேசாதீங்க. அவன் அதை செஞ்சா இவ அதை செஞ்சான்னு சொல்லி சிலர் அதே தான் பேசிட்டு, அந்த ஹீரோ அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லி இந்த உலகத்தையே பேசிக்கிட்டு. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் எப்படிப்பட்ட கடவுள், அவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர், அவர் எல்லா மக்களுக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். அதை பேசுங்க, அவருடைய வல்லமையை பேசுங்க. அவர் அவ்வளோ பவர்ஃபுல். சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார்ட்டூனை பார்த்துட்டு என்ன பண்ணுன்னா, அவன் அதை பண்ணனா, அவன் அவ்வளோ பவர்ஃபுல், அவன் அடிச்சிருவான் அப்படி இப்படின்னு இன்னைக்கு இந்த கார்ட்டூனில் வர்ற அந்த கேரக்டரை பேசுவான். அப்படிதான் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் அப்படி இப்படி. ஆனால் நம்ம என்ன பேசணும், நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ பெரியவர், அவர் இராணுவங்களின் தேவன், அவர் இராணுவங்களின் தேவர், அவர் ஒரு வார்த்தையினால் செங்கடலை பிளந்தவர். ஒரு ராஜ்யத்தையே, ஒரு பழையற்பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா, மோசேயுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே பெரிய ஒரு வல்லரசு நாடுன்னா என்னன்னா எகிப்து தான். அப்போ இப்போ எகிப்து வந்து எங்கேயோ ஒரு சின்ன ஒரு இதுல கிடக்குது. அதோட ஆண்டவர் அடிச்ச அடியில் அவ்வளவுதான், ஒண்ணு எல்லாம் போயிட்டு. ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எகிப்து தான் பெரிய வல்லரசு நாடு, அமெரிக்காவோட பெரிய ஒரு வல்லரசு நாடா இருந்துச்சு, முழு உலகத்தையும் ஆளுகை செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை ஆண்டவர் ஒரே இரவுல சமுத்திரத்துல மூழ்கி அழிச்சிட்டார். ஆமா, அப்படிப்பட்ட கடவுளை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ராஜ்யத்துல, அப்படிப்பட்ட அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல நாம் இருக்கிறோம். எனவே நீங்க ராஜ்யத்தை பேசு. எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு, எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்கள் நன்மைகள் இருக்கு. அதை சொல்லுங்க, மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, இங்க ஒரு ராஜ்யம் இருக்கு, ஆண்டவர் ஒரு ராஜ்யம் வச்சிருக்கிற, அவருடைய ராஜ்யத்துக்கு வாங்க. அந்த ராஜ்யத்துல உங்களுக்கு குறைவு இருக்காது. அந்த ராஜ்யத்துல நீதிமான் பழைய போல செழிப்பான். அவருடைய நாட்கள்ல நீதிமான் செழிப்பான். இந்த ராஜ்யத்துல வியாதி இருக்காது. இந்த ராஜ்யத்துல தரித்திரம் இருக்காது. இங்க ராஜ்யத்துல பிசாசு கிடையாது. ஏன்னா அவர் பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிச்சிட்டார். ஆமென். ஏசப்பா சொன்னாங்க, நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறதுனால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டுன்னா அங்கு பிசாசு இருக்க முடியாது, பிசாசு துரத்தப்படும், வியாதி இருக்காது. ஆண்டவர் போற இடத்துலலாம் ராஜ்யத்தை சொன்னாரு, சொல்ற இடத்துலலாம் அற்புதங்கள் நடக்குது. இன்னைக்கு தான் சுய பெருமையை பேசினா ஒண்ணுமே நடக்காது. நான் அதை செஞ்சு இத்தனை மணி நேரம் முழங்கால போட்டேன், முட்டியை தேய்ச்சிட்டேன்னு சொன்னா ஒண்ணு நடக்காது. ஆனா என் ஆண்டவுடைய ராஜ்யத்துல வியாதி கிடையாது. அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆண்டவுடைய ராஜ்யத்துல என்ன இருக்கு அதை பேசுங்க. அதை பேசும்போது அங்க அற்புதங்கள் நடக்குது, வியாதி மாறுது,
குறைவு நிறைவாய் மாறுது. மடங்கடிக்கப்பட்டவர்களை ஏசப்பா என்ன பண்றாரு? தூக்கி விடுறாரு. இன்னைக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து ஒரு கூணிய அவர் நிமிர பண்றாரு, தூக்கி விடுறாரு. உலகம் என்ன சொல்லுச்சு? அவளை பரியாசம் பண்ணுச்சு. உலகம் என்ன சொல்லுச்சு? உலகத்தின் ராஜ்யம் என்ன சொல்லுச்சு? அந்த நாட்கள்ல இருந்த அந்த ராஜ்யத்துல உள்ளவன் என்ன சொன்னான்? அவளை பார்த்து பரியாசம் பண்ணான். இவ ஒரு பாவி, அதனாலதான் இவளுக்கு 18 வருஷம் வியாதின்னு சொன்னான். ஆனா ஏசப்பா சொன்னார், இவள் ஆபிரஹாமின் குமாரத்தி. ஆமே. மடங்கடிக்கப்பட்ட கூணியா இருந்த அவளை காத்தர் அந்த நாள்ல தூக்கி விட்டுட்டார், தூக்கிட்டார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம அப்பா தூக்குவாரு. ஆமே. உலக மனுஷன் எப்படி கீழே தள்ளலாம், உன ஒண்ணு எல்லாம் ஆக்கலாம், நம்ம மிதிச்சுட்டு மேல வரலாம்னு சொல்லுவோம் நினைப்பான். ஐயா ஏசப்பா மட்டும்தான் நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை அரியணையில் அமர வைப்பதற்காக, நம்மை அவரோடு கூட உணவத்தில் உட்கார பண்ணுவதற்காக அவர் தன்னைத்தான் தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு இருக்கு. இன்னைக்கு அவரை பின்பற்றுங்க. எவனுமே வாயால சொல்லாது, மனுஷனை பேசாதீங்க, மனுஷனை புகழாதீங்க. நம்முடைய தலைவர் இயேசு, நம்முடைய ராஜா, நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய பரம தகப்பன் இயேசு, அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையை பேசுங்க, அவருடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை பேசுங்க. உங்க வாழ்க்கையில குறைவே இருக்கா? ரீபா ராக்கா பாலாபா. எசேக்கியா ராஜா என்ன பண்ணிட்டானா? அவன் கடவுளுடைய மகிமையை பேசாம அவன் என்ன பண்ணிட்டான்? நான் இதெல்லாம் சம்பாதிச்சேன், இதெல்லாம் ஏன் ராஜ்யம்னு சொன்னார். ஆண்டவர் உடனே சொல்றாரு, இதெல்லாம் உன்ட்ட இருந்து புடுங்கப்பட்டு அந்நியர்களிருந்து கொள்ளடிச்சுட்டு போயிருவான். அவ்வளவுதான் புடிஞ்சு. இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் ஒண்ணு எல்லாம் போயிரும். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஒண்ணு எல்லாம் போயிருவான். எத்தனையோ சரித்திரத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஹிட்லர் எழும்புனான், எத்தனையோ யூதர்களை கொலை பண்ணான், அவன் வாழ்க்கை முடிவு பரிதாபமா முடிஞ்சிச்சு. இப்படிதான் நீரோ கிறிஸ்தவர்களை அழிக்கணும்னு சொல்லி எழும்புனா அவன் முடிவு பரிதாபமா போயிட்டு. இப்படி எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை ராஜ்யங்கள் எழும்பினாலும், அந்த ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போவது நிச்சயம். ஆமே. எகிப்து எப்படி ஒன்னெல்லாம் போனதோ அப்படிதான் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு எதிராக எழும்பின எந்த ராஜ்யமா இருந்தால் அது தரைமட்டமாய் போவது அதிக நிச்சயம். ஆமே. நம்ம அப்பாவுடைய ராஜ்யத்தை பேசுங்க, அவருடைய வல்லமையை பேசுங்க. அவருடைய ராஜ்யத்துல ஏழைகள் இருக்க மாட்டாங்க, குறைவுகள் கிடையாது, நிறைவாதான் இருப்பாங்க. ஆமேன். இங்க ஏழை பணக்காரங்கிற எல்லாம் கிடையாது, மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் ஆண்டவுடைய ராஜ்யத்துல கிடையாது. சிலர் வந்து ஜாதி ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? நான் தமிழன், நான் அந்த அமைவன் பேசுவாங்க. அது இருக்கக்கூடாது. நமக்குள்ள வந்துட்டேன்னா தமிழன், ஹிந்திக்காரன், தெலுங்குக்காரன், வெள்ளக்காரன், ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். யூதர் என்றும் கிடையாது, கிரேக்கரம் என்றும் இல்லை. நாம் எல்லாமே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள். நான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். நீங்க ஜாதி மதம் இனம் மொழி வேற்றுமை ஒண்ணுமே கிடையாது. இங்க கடவுளுடைய பிள்ளைங்க, அவ்வளவுதான். எல்லாரும் பிள்ளைங்க. நல்ல கைய தட்டி ரீபா லாகாபா, ரீபா லாபா, ரீபா ராகாபா. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். எல்லா நரஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஆமா, எல்லா நரஜீவனுடைய கண்களும் இங்க அப்பாவை நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கு. அப்பா என்ன பண்றாரு? ஏற்ற நேரத்துல என்ன பண்றாரு? ஆகாரத்தை கொடுக்காரு. மனுஷனுக்கு மட்டும் இல்ல, கூப்பிடுகிற காகை குஞ்சுகளுக்கு கூட அப்பா ஆகாரத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, ரோட்ல உள்ள நாய்களுக்கு யாராவது சோறு வச்சாங்கன்னா அது யாரையா கடிச்சிட்டுனா அவங்களையும் அரெஸ்ட் பண்ண, ஏன்னா எப்படியாவது அதை தடுத்துடணும். இன்னைக்கு ஒரு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு நல்லது செய்யக்கூடாது, யாரும் நல்லது செய்யக்கூடாது, அதெல்லாம் அழிஞ்சு போட்டோம். அப்படிதான் அந்த உலகத்தின் ராஜ்யத்தில் உள்ளவன் நினைக்கிறான். ஆனா என் அப்பா என்ன சொல்றாரு? கூப்பிடுகிற எல்லா காகத்தின் குஞ்சுகளுக்கும் அவர் உணவு கொடுக்கிறாரு. நர ஜீவன்கள் எல்லாம் என்ன பண்ணுது? ஏற்ற வேளையில் அவர் ஆகாரம் கொடுப்பார். அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் ஒரு ஒன்ன கூட வெறுமையா கொடுக்கல. உலகத்துல எத்தனை பறவைகள், எத்தனை மீன்கள், எத்தனை ஜீவராசி, எல்லாவற்றுக்கும் ஆகாரம் கொடுக்க. அதுதான் நம்முடைய பரம பிதாவின் அன்பு. இதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை பேசுங்க. ஹல்லேலூயா.
இந்த நாணீலத்தில் உள்ள ஜீவ பிராணிகள் தேடி வாடுதே. இந்த நாணீலத்தில் உள்ள ஜீவ பிராணிகள் தேடி, எல்லாம் தேடிட்டு இருக்கு. அப்பா எப்போ வருவாங்க? ஆண்டவர் வந்துட்டாருன்னா இனிமே நம்ம ஒவ்வொருத்தரையும் நோக்கி பார்க்க தேவையில்லையேன்னு சொல்லி எல்லா ஜீவராசிகளும் இன்னைக்கு அவளோடு இயங்கிட்டு இருக்கு. சாலேமின் ராஜா சங்கையின் ராசா சுவாமி வாருமே, இந்த தாரணி நீதினில்லாளுகை செய்திட சடுதி வாருமே, இந்த தாரணி மீதின் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே. நீ சுட்டி காட்டி போன, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வீரலாகுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வீரலாகுதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. கடைசி அடுத்த வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். நீர் உமது கையை திறக்க, சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். சகல பிராணிகளின் வாஞ்சையை திருப்தி. அவர் கையை திறந்துட்டார். ஆமே, அவர் கையை திறந்துட்டார்னா சகல பிராணிகளுடைய வாஞ்சைகளும் நிறைவேறும். ஆமே, அவருடைய கரத்துல நன்மை மட்டும்தான் இருக்கு. அவருடைய கரத்துல நன்மை மட்டும்தான் இருக்கு. உலக மனுஷன் உங்களுக்கு கைகளை அடைத்து இருக்கலாம். ஓ ரீபா, நீங்க நம்பினவர்கள் உங்களுக்கு கரங்களை அடைச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பாவுடைய கரம் திறந்தே இருக்கு. அவருடைய ஆணி பட கடாவப்பட்ட அந்த கரம் உங்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்கு. அந்த கரத்தின் நிழல்ல உங்களை மறைத்து இருக்கிறார். அந்த கரத்துல உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அந்த கரத்தை திறந்திருக்கிறபடியா உங்கள் வாஞ்சைகள் நிறைவேறும். உங்கள் வாஞ்சைகள் மட்டுமல்ல, சகல பிராணிகளுடைய வாஞ்சைகளையும் அப்பா நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், நிறைவேற்றுகிறார். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுடைய ராஜ்யத்துல இருக்கிற எத்தனை பேர் சந்தோஷம். அந்த உலகத்தையே பார்த்து பார்த்து சோர்ந்து போனது போதும், எழும்பு. எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துல என் அப்பா எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வாரு. என் வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். தீமை நடக்காது, நடக்காதுன்னு சொல்லி பேசு. நல்ல கைய தட்டி நிரம்பிதான் இருக்கும். என் களஞ்சியம் நிரம்பிதான் இருக்கும். நான் ஒரு நாளும் குறைவா இருக்க மாட்டேன். நான் நிறைவாதா இருப்பேன். நான் நிறைவாதா இருப்பேன் சொல்லி வார்த்தையை பேசுங்க. ராஜ்யத்தை பேசுங்க. ராஜ்யத்தின் மகத்துவத்தை பேசுங்க. ராஜ்யத்தின் வல்லமையை பேசுங்க. அப்பாவுடைய ராஜ்யத்தை பேசுங்க. அப்பாவுடைய ராஜ்யம் செழிப்பின் ராஜ்யம். ஆமே. நல்ல கையை தட்டி அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பா பிதாவே, துதிக்கிறோம். ஷாபா ராபா லீபா லாபா ரீபா லாபா. பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவதற்காக நீ உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எங்களுக்கு இப்படி மேலான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. உங்க தியாகத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்க இந்த உலகத்தை பேசாம, சூழ்நிலையை பேசாம, எங்களுடைய மேன்மையை பேசாம அப்பா உம்முடைய மகிமையை, உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் பேச எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த நாளில எங்களோடு இணைத்து பார்த்து கொண்டு இருக்கிற, ஆன்லைன்ல டிவியில பார்த்து கொண்டு அத்தனை பேர் வீடுகளுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவிழ்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்கிறேன். ஆரோக்கியத்தை கட்டவிழ்கிறேன். மகிமை கட்டவிழ்கிறேன். நித்திய ஜீவனை கட்டவிழ்கிறேன்.
வாழ்க்கை செழிக்கட்டும், ஒவ்வொரு வீடுகளும் செழிக்கட்டும், நிறைவான நன்மையினால் அரப்ப வருமானங்கள் கோடிகளாய் மாறட்டும், கோடிகளாய் மாறட்டும், ஊழியத்தில் ஆத்துமாக்கள் கோடிகளாய் பெருகட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க எல்லா துதிகன மகிமையுமே மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.